இன்னும் நாலு நாளைக்கு இருந்துட்டு போங்க. பாட்டி பொங்கல் வரைக்கும் இங்க இருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஊருக்கு போய்க்கலாம். இது அறுவடை நேரம்டா. இன்னைக்கு எபிசோட்ல பாட்டி எல்லா பேர பிள்ளைங்களும் எல்லா பேரம்பேத்திங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப என் மகன தேசனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து உடனே அப்பாவுக்கு இப்படி வந்ததுக்கு எல்லாமே இந்த ஊடுகளை தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ரவி வந்துட்டு என்ன நீ எப்பத்தாலும் எங்களே சொல்லிட்டு இருக்க, அப்பா காரணம் வந்தது என்னால மட்டும் இல்ல ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் அதே மாதிரி சொல்றாரு, ஒன்னாலதான் அவருக்கு அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு, போதுண்டா விடுங்கடா, நீங்க அண்ணன் மாதிரியா இருக்கீங்க, எதுக்கு அப்படி பண்றீங்க, என் பையனை கொஞ்சமா சந்தோஷமா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் வந்துட்டு எல்லாமே இவனால தான் சொல்லி சொல்றாங்க, எல்லாமே ஒன்னால தான், பிள்ளைங்க நீ ஓரம் கொஞ்சம் கொடுத்து வளர்த்துருக்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பாட்டி யார் முதல்ல இப்ப கொல்லு பேரு கொல்லு பேத்தியை பெற்றுறாங்களோ அவங்களுக்கு எடுத்துங்க ஊர்ல இருக்க 2.5 சதுரடி நிலத்தை வந்து நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொங்கல் வந்து இந்த டைம் எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஷயத்த கேட்டோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஆனா ரோகிணிக்கு வந்து மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன பண்ணுறது எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.